பிரத்யேக லைவ் கொடுக்குறோம். நம்ம கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெண்டமிக்கில் வந்து குறைந்த மக்களாலேயே தொழுகை நடைபெறப்பட்டது சில பள்ளிகளில் மட்டும். இந்த வருடம் சிறப்பான முறையில் சமூக இடைவெளிப்பட்டு அரசாங்க ஒத்துழைப்புடன் அது வந்து இன்று சிறப்பாக நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வை பற்றி நம்முடைய பள்ளியுடைய பேசும் மாமாவின் இடத்தில் இன்று நாம் பேட்டி காண இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத். வலைக்கும் அஸ்ஸலாம். சிறப்பான முறையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும், இன்னைக்கு தொழுகையெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் வந்து? இந்த ஃபீலுங்கிறது அது எனக்கு மட்டும் இல்லை, இமாமா இருக்கக்கூடியவங்க பின்னாடி மாமுமா நின்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்ற வருஷம் தொழுகை ஒரு சரியான ஒரு தொழுகை அமைஞ்சிருக்காரு. அது ஏதோ ஒரு எப்படி சொல்லணும்னு சொன்னால் உப்பு இல்லாமல் சோற்றை சாப்பிட்ட கதை தான். ஆனால் சோறு சாப்பிட்டா சோற்றுல உப்பு இல்லை எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் தராவிகள்லாம் தொழுதாங்க. ஆனால் அந்த தொழுகை ஒரு ரூஹுள்ள தொழுகையாக இல்லை, ஒரு மன திருப்தியான ஒரு தொழுகையாக இல்லை.
அல்லாஹ் ஜல்லஷானு பார்த்தால இந்த வருஷம் அந்த நிலையை மாற்றி அல்லாஹ் நல்ல மாதிரி தொழக்கூடிய பழைய நிலையை பூண்டு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானு பார்த்தா நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். இருந்தாலும் அரசாங்கம் போடக்கூடிய அந்த சட்டத்தை நம்ம பின்பற்றி நடக்கிறோம் நடந்தோம்னு சொன்னால் தொடர்ந்து இது போன்ற சிறப்பான முறையில் தொழக்கூடிய நல்ல பாக்கியம் கிடைக்கும். அரசாங்கம் போடக்கூடிய சட்டங்களை பின்பற்றி நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தோஃபிக் செய்வான். ரொம்ப அழகான முறையில் இன்னைக்கு நம்ம தொழுகை நடந்துச்சு. மிக சமூக இடைவெளி விட்டு ரொம்ப அழகாக நடத்தினாங்க. நம்முடைய இன்றைய பெரியப்பள்ளி செயலாளர் சேக்கன் இருக்கிறாப்புல சேக்கன்னிட்டையும் கேட்போம். சேக்கன்னா போன கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இருபத்தி ஊரில் சரி தொழுகைக்கெல்லாம் கிடைக்காம எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர். தராவியா இந்த வருடம் தராவியா உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம்? மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து சில நேரத்தில் வந்து நம்மளை அறியாமல் ஒரு விம்மல் என்ன இது வந்து தொடரணும் அப்படிங்கிறது அஜர்த்தம் துவா கேட்டாங்க. அதே நம்ம எதிர்பார்க்குறோம், இது தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் கட்டுப்பாடு தளர்வுடன் கூடிய கட்டுப்பாடு தான். இந்த கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறதுக்கு மக்களுக்கு நான் வலியுறுத்திட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக கஷ்டம். நிச்சயமாக நிச்சயமாக இந்த தொழுகை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான முறையில் சமூக இடைவெளியை விட்டு ரொம்ப தெளிவாக தொழுகை நடந்தது. ஆமாம், இன்றைய நானும் தொழுதேன், இங்கே தான் தொழுதேன், இதே பள்ளியில் தான் தொழுதேன். ஜக்ரியா நடந்துச்சு. ஆனால் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கான். இதை அதை வந்து கண்டினியூவாக எங்களுக்கு கிடைக்கணும். நம்பியும் தொழுதாரு, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. கடந்த வருடம் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தோம், இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து எங்களுக்கு கண்டினியூவாக இது 30 நாளும் தொடர்ச்சியாக கிடைக்கணுங்கிறதுக்கு துவா செய்யுங்க. நீங்களும் துவா செய்யுங்க, நாங்களும் துவா செய்யுங்க. ரொம்ப அழகான முறையில் பேட்டி எடுத்தோம் இன்றைக்கு. இது அதெல்லாம இப்பொழுது பார்த்தீங்கன்னா வித்ரியா முறை வந்து இப்போ நடக்குது. இதுவும் வந்து அங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் இது இதுவும் வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வரைய நிறைவேறும் சொல்லி சொல்கிறாங்க. இன்ஷாவா வருங்காலங்களிலும் இது போல் சமூக இடைவெளி கூட ரொம்ப அழகாக நடந்துருக்காங்க. அதோடு இல்லாமல் இப்போ நம்முடைய அலிமண்ணன் எழுந்திருக்காப்புல அலிமண்ணன் வந்திருக்கிறாப்புல அலிமண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்முடைய இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறாப்புல பெரிய பள்ளிக்கு தொழுகை வந்து எப்படி நடந்துச்சு? இசாக் மண்டபத்தில் அண்ணன் வந்து பெண்களுக்கான தொழுகைக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த தொழுகை உங்கள் அந்த பள்ளி அவங்களுடைய இடத்துல எப்படி இருந்தாங்க? நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லமாக இருந்தது. நிறைய சகோதரிகள் சமூக இடைவெளியை கடைபிடித்து அருமையான முறையில் முகக்கவசம் அணிந்து தொழுதார்கள். இடம் பற்றாக்குறையும் அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கம் அது. அது முழுவதுமே நிறைய சகோதரிகள் வந்து கலந்து கொண்டு அங்கே 30 நாட்களும் இது நிறைவாக செய்ய வேண்டும் என்று துவா செய்து செய்தார்கள். முதல் நாள் மிக நிறைவாக, மிக கண்ணியமாக, மிக நேர்த்தியாக அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா பக்கமும் அல்லாஹ் நன்றிகளாக ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கிறோம். அடுத்து வந்து வித்ரியா முறை நடக்குது. இன்ஷால்லா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு தொடர்வோம் நம்ம. இன்ஷால்லா அடுத்த நாளை மற்ற நாளும் மற்றும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி இருக்குது. அதனால் தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். இது வந்து முதல் நாளுங்கிறதுனால எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லாமல் ஒரு குறுகிய காலகட்டத்திலே இதை நாங்கள் எடுத்துருக்கிறோம். இன்ஷால்லா இதை இன்ஷால்லா நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுங்க தொடர்ந்து பாருங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜஸாக்கல்லாஹ். இப்போ நம்முடைய நாசர் இருக்காப்புல நம்மளோட அணிஞ்சிருக்கிறாப்புல பள்ளியுடைய வாசலில் தான் இருக்கிறோம். நாசர் வந்து இன்றைய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகிறாப்புல. நாசர் போன தொடர் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, பண்டமிக்கில் தொழுகை இல்லாமல் எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க எல்லாம் இருந்தாங்க. இந்த தொழுகை உங்களுடைய மனநிறைவு எப்படி இருக்கும்? இது என்னென்னா போன ட்ரிப்பு நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த வருஷம் எங்கள் முழு திருப்தி அடைஞ்சிருக்கோம். மேலும் இதில் வந்து இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா நமக்கு 10 மணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊரில் உள்ள நிலவரமும் அந்த மாதிரி இருக்குது. இல்லை, 10 மணிக்கு முடித்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் 9 வரைக்கும் தான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் மேலே பிள்ளை 9:30 முடிச்சுட்டாங்க. முடிச்சு பல நிறைய பிள்ளையர் சொல்லி 9:30 எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம பிள்ளையர் சொல்லியிருந்தா 10 மணிக்கு வரைக்கும் இருந்துருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இனி ஒரு காலம் தொடர்ந்து நமக்கு சமூக இடைவெளி விட்டு சமூக இடைவெளி விட்டுன்னா ரொம்ப இப்பதான் தொழுகும் எல்லாருமே. சமூக இடைவெளி விட்டுதான் மனம் அளவுக்கு இல்லை அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். ரொம்ப மன நிறைவோடு இந்த தொழுகை 20 ரக்காயத்தையும் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். மேலும் நமக்கு வந்து இது செய்யறதுக்கு நல்லா குறைவு செய்யுங்க எல்லாருக்கும். அடுத்த நம்முடைய
அவனை கரிமன்னனுடைய மகனார் இருக்கிறாப்ல ராமலிங்கம். இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த தொழுகை எப்படி இருந்தது? தொழுகை போன வருஷம் கிடைக்காம இருந்துச்சு அல்லாவோட இதுபடி, இந்த வருஷம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த வருஷம் கிடைக்குமான்னு இருந்த நிலைமையை மாற்றி கொஞ்சம் பலருடைய இதுபடி துவாபரகத்தோட கிடைச்சிருச்சு. நல்லமாக நல்லமாக நடந்து முடிச்சிருக்கு. இன்ஷால்லா நோம்பு நுப்பினாலும் இதே மாதிரி ஓடுறதுக்கு அல்லாட்ட துவா செய்யணும். நீங்கள் இன்ஷால்லா துவா செய்யணும். ஒரு ஒரு புதுமையான இதாக இருந்து கிளம்புற முடிகிறது. இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்சு இன்றைக்குள்ள கால சூழ்நிலை கிளம்புற முடிஞ்சது ரொம்ப நல்லதாக இருக்குது. இந்த பேண்டமிக்கு இப்போ இருக்க சூழ்நிலையை வந்து ரொம்ப கட்டுக்கோப்போட கட்டுக்கோப்பம் வந்து நிர்வாகம் தெளிவாக நடத்தி இந்த பாருங்கள் பள்ளியாசிலே நிறைவடைந்தது. மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்வோட அடுத்த நாளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிகழ்ச்சி கேஎன்ஆரின் சேனல் டிவிக்காக தரப்படுகிறது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய நிகழ்வு அனைத்தும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனவே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.